Hi friends, welcome and welcome to engavettusamayal. Namma iniki vandu village style burnt tomato chutney eppadi seiyanonradha dhaan paaka porom. Vaanga video ku la polam. Indha video la தக்காளி பூண்டு சட்னி தான் செஞ்சு காட்ட போகிறோம். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் கிராமத்து ஸ்டைலில் உங்களுக்கு இந்த தக்காளியையும் பூண்டையும் சுட்டெடுத்து அதை ஒரு சட்னியாக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு மூணு தக்காளி, மூணு பச்சை மிளகாய், ஆறு பல்லு பூண்டு, ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம், ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, இதெல்லாம் தான் தேவை. இந்த மாதிரி தக்காளியோட மேல் பாகத்தை எடுத்துட்டு அது மேலே நல்லா எண்ணெய் தடவிக்கணும். இந்த மாதிரி நம்ம எண்ணெய் தடவி நம்ம வந்து சுடும்போது அந்த தோல் வந்து கருகி நமக்கு வந்து ஈஸியாக அதை உரிக்கிறதுக்கு வந்து நமக்கு வரும். அதனால தான் நம்ம எண்ணெய் தடவுறோம். இந்த மாதிரி மூணு தக்காளியோட மேல் பாகத்தையும் எடுத்துகிட்டு நம்ம எண்ணெய் தடவிக்கணும். அதே மாதிரி நம்ம பச்சை மிளகாவையும் நம்ம வந்து அது மேலேயும் இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கணும். அந்த காம்பை எடுத்துகிட்டு இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கணும். இப்போது வந்து நம்ம அடுப்பை பொருத்திட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி கிரில் வந்து வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், நம்ம வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, இது எல்லாத்தையும் அதில் அடுக்கி வச்சுக்கணும். வச்சுட்டு அந்த அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். வச்சுட்டு அது வந்து நல்லா எல்லா பக்கமும் வந்து உங்களுக்கு நல்லா சுடுற வரைக்கும் நம்ம வந்து அதை வச்சுருக்கணும். இடையிடையே நம்ம வந்து இந்த மாதிரி திருப்பி போடணும். இது வந்து நல்லா சுட்ட பிறகு பார்த்திங்கன்னா அங்கங்கே தோல் கருப்பாகும். ஸோ எல்லா சைடும் நல்லா இந்த மாதிரி கருப்பாக ஆகணும். உள்ள வரைக்கும் அப்போ தான் வந்து வெந்திருக்கும். இந்த மாதிரி ஆனால் தான் நமக்கு அந்த பேர்ன்ட் டேஸ்ட்டு, அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா பேர்ன் ஆன பிறகு அது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நல்லா ஆற விட்டுருங்க. அடுத்து இந்த மாதிரி லேசாக நீங்கள் வந்து தோலை உரித்தாலே அந்த தோல் வந்துடும். இந்த மாதிரி உரித்து உரித்து வச்சுடுங்க. இதே மாதிரி நம்ம தக்காளியில், பச்சை மிளகாயில் எல்லாத்துலேயும் நம்ம வந்து தோலை உரித்து வைக்கணும். அதே மாதிரி பூண்டு, வெங்காயத்தில் இருக்கிற தோலையும் நம்ம வந்து உரிச்சிடணும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வருதோ அந்த மாதிரி உரித்து எடுத்துடணும். கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஓட்டிகிட்டு இருந்தால் பரவாயில்ல, அப்போ தான் நமக்கு அந்த பேர்ன்ட் ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு மத்து வச்சோ இல்லை ஸ்மாஷர் வச்சோ நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். நல்லா ஸ்மாஷ் பண்ண பிறகு நம்ம வச்சுருக்க அரை மூடி எலுமிச்சம்பழத்தை அதில் புளிஞ்சு விட்டுக்கணும். பிழிஞ்சிட்டு கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பும் ஜீரகத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மேலாப்பில் கொத்தமல்லி தழை தூவி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பேர்ன்ட் சட்னி வந்து சூப்பராக தயாராகிடும். இது வந்து நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிடலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.